ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட்டைங்க. இதை ஓட்ட வடைன்னு கூட சொல்லுவாங்க. இதை டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுற வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். பூண்டு 1 10 பல், எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். தோரம்பருப்பு 1/2 கப் ஊற வச்சுருக்கேன், 1/2 hour ஊறணும். உப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய் எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படுங்க, இதில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டையும் ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறம் எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாயை வச்சிட்டேன். இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்களா, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு, இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஹீட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும், சூடு ஏறுற அளவுக்கு. ரொம்ப ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க அந்த ஈரப்பதம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு எள்ள போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ அதனால் பார்த்து ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2 seconds இருந்தால் கூட போதும், லைட்டாக ரோஸ்ட் ஆனதுமே எடுத்துடலாம். அந்த வாசனை வந்ததுமே எள்ளை வந்து நம்ம டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து ஓட்டிடுங்க. எல்லாமே ரெடி பண்ணுற வரை கடாயை ஊற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் காயட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணலாம். மாவில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டேன். அந்த பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவெல்லாம் மிக்சியில் அரைச்சு பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணுறது தான், மாவுக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், உடச்சக்கடலை கூட போட்டுக்கலாங்க. மாவை நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மெலிசாக வரும். நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சர்க்கிள் ஷேப், டைமண்ட் ஷேப், ஒன்று ஐஸ்கிரீம் ஷேப், ஒன்று ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சாப்பிடாத பொருளை கூட வந்து இப்போ கேரட் பீன்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா, அந்த கேரட் பீன்ஸை நீங்கள் நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸ்லலாம் போட்டு செய்யும் போது அதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்க அட்ராக்டிவாக எதை விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு மாற்றி மாற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. மேலே கலர் வந்துட்டால் கூட ஒரு சில சமயம் உள்ளே வேகாது. ஃபஸ்ட்டு நான் பிளேட்டில் தட்டி காமிச்சேன். பிளேட்டில் தட்டி வைக்கும் போது நமக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணலாம். கிளாத்தில் வந்து நான் டைமண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்லாம் கட் பண்ணியிருக்கேன். நைஃப்பில் தான் ஷேப் பண்ணியிருக்கேன். இல்லை அந்த ஷேப்ஸ் கட்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஷேப்ஸ் கட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்றது குழந்தைங்க சாப்பிட்ணும், நல்லா ஹெல்த்தியாக நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது சாப்பிட்ணுன்றப்ப நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். கடையில் வாங்கி கொடுக்குறோம், கடையில் வந்து அந்த எண்ணெய் எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எப்படிலாம் ஹைஜீனிக்காக அவங்க செய்வாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்மளே வீட்டில் செஞ்சு தரும்போது நமக்கும் மன நிம்மதி இருக்கும், குழந்தைங்களுக்கு நம்ம கையால் கொடுத்த சந்தோஷமும் இருக்கும். குழந்தைங்களும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா செஞ்சு கொடுத்தாங்களே டிஃப்ரெண்ட்டானு. ஷேப்ஸ்கோசரம் கொஞ்சம் தடி தடியாக தட்டியிருக்கேன். நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா பிஸ்கெட் மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாகவும்.
நீங்க இன்னும் நல்லா மெலிசா கூட தட்டிக்கலாம். இப்ப சர்க்கிள் ஷேப்ல நீங்க பண்ணும்போது நல்லா மெலிசா தட்டிக்கலாம். பாருங்க அடுத்தடுத்து மெலிசா தான் இருக்கு. இது ஃபுல்லா பாருங்க சர்க்கிள் ஷேப்ல பண்ணிருக்கேன். நல்லா கொஞ்சம் மெலிசாவே தட்டியிருக்கேன். இப்ப இது நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்ப நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நான் ஏன் அதிகமாக ஊற்ற மாட்டேன்னா, எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் ஒரு வாட்டி நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோன்னா அந்த எண்ணெயை அதிகமாக அந்த ஒரு பொருளை பண்ணுறதுக்கே அந்த எண்ணெய் யூஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. மீந்தா கூட கொஞ்சமாக மீறுற மாதிரி, அதை திரும்பி நம்ம ரீயூஸ் பண்ணாத அளவுக்கு மீறுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படியும் நம்ம பொறிக்கிற விஷயத்தில் எண்ணெய் மீறும், அந்த எண்ணெயை நம்ம தோசைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதை திரும்பி அப்பளம் பொறிக்க வடை செய்யலாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும். சர்க்கிள் ஷேப்ஸ் போட்டாச்சு, நல்லா புரிஞ்சிட்ருக்கு. எண்ணெயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கெடுதலுங்க, பாய்சன். ஹீட் மீன்ஸ் ரீயூஸ். ஒரு வாட்டி பொறிச்சு அந்த எண்ணெயை ஒரு நாள் வச்சுட்டு திரும்பி ஒரு 2 days கழிச்சு திரும்பி அந்த எண்ணெயில் வடை பொறிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் சொன்னேன். பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸு, ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், டைமண்ட் ஷேப்பில் பண்ணியிருப்பேன், ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் செமி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து தட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் தட்டை ரெடி.